வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ளேம் வில்லேஜ் நான் முன்னாடியே சொல்லிருக்கேன். எதுக்கான ஃப்ளேம் வில்லேஜ் நம்ம கூப்பிட்றோன்னு, ஃபயர் ஃப்ளேம் கிராஸ்போ வச்சு நம்மளால் ஃப்ளேம் வில்லேஜை வந்துட்டு கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ண முடியும். அதனால ஃப்ளேம் வில்லேஜ் வச்சுருக்கோம் நாங்கள் பேரை. இப்போ பாருங்கள், நம்ம வந்துட்டு கிராஸ்போ தேடிட்டு இருக்கோம், அந்த ஃபயர் கிராஸ்போ. ஓகே, ஃபைனலி நம்மளுக்கு கிடச்சிச்சு. இந்த வீடியோ எடிட் பண்ணியிருக்கோம், அதை தேடுறதுக்கே ஒரு 5 மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சு. ஓகே, நம்மளுக்கு ஆமோ கிடச்சிச்சு, ஃபயர் கிராஸ்போ 10 புல்லெட்டும் கிடச்சிச்சு, 10 போல்ட். ஓகே, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த வீட்டில் ட்ரை பண்ண இது ஐ டோன்ட் திங்க் ஸோ. இந்த வீட்டை இங்கே வந்துட்டு பட்டிக்கும். ஓகே, ஆனால் சைடில் ஆனால் ஆமோ வந்து நம்ம சூஸ் பண்ண முடியும், நார்மல் போல்ட்டாக இல்லை ஃபயர் போல்ட்டான்னு. ஆனால் ஃபயர் ரைட்டில் வந்துட்டு ஃபயர் பட்டன் இருக்குல்ல, அதுக்கு லெஃப்டில் பாருங்கள், அங்கே சூஸ் பண்ண முடியாது. பாருங்கள், அங்கே சூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபயர் பண்ணலாம். நார்மல் போல்ட்டாக இருந்தால் ஃபயர் ஆகாது, ஃபயர் போல்ட் யூஸ் பண்ணால் ஃபயர் ஆகிடும். இங்கே பாருங்கள், கம்ப்ளீட்டாக டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. ஆனால் உள்ள லூட்டெல்லாம் அப்படியே தான் இருக்கும். உள்ள எனிமியை தான் நாக் அவுட் ஆகணும்னு தெரியல, அது வந்துட்டு பிஜிஎம்மில் வந்தக்கப்புறம் தான் தெரியும். டீட்டெயிலிங்கெல்லாம் பக்காவாக பண்ணியிருக்கானுங்க. அங்கே பாருங்கள், ஓகே எரியுது, கம்ப்ளீட்டாக பேர்ன் ஆகுது. நம்ம இருக்கிற எல்லா வீட்டையும் நாசம் பண்ணுறோம் ஃப்ளேம் வில்லேஜில். ஓகே, அண்ணன் வீடு உட்கா நாசமாக போயிடுச்சு. பாட்டு வேறு, நானும் பாட் மேலே அடிக்கிறேன் ட்ரை பண்ணுறேன். 180 ms மேலே இருக்கனால கிளியராக பட மாட்டுருக்கு. ஓகே, ஃபைனலி நாக் அவுட் வச்சாச்சு. பாட்டு மேலான காக்டெயில் மாதிரி ஃபயர் சிம்பிள் காமிக்கணும், ஆனால் எனக்கு காமிக்கல, பிஜிஎம்மில் வர மட்டும் காமிக்கும். நீங்கள் எனிமே மேலே அடித்தா காக்டெயில் அவங்க மேலே போட்டு எப்படி எரியுமோ அந்த மாதிரியே எரியும். ஏன்னா பக்கில் இருக்க போல் எனக்கு காமிக்கல, அந்த ஃபயர் இது காக்டெயில் எரியிற மாதிரி சிம்பிள். ஸோ இன்னும் வீடு மட்டும் எரிய மாட்டுரு, ஏன்னா அந்த வீடு வந்து கூரை வீடு இல்லை, கிராஸ் இருக்கிற வீடு மட்டும்தான் எரியும். ஓலை வீடெல்லாம் நல்ல நல்ல பாட்டெல்லாம் வந்து இரிட்டேட் பண்ணிகிட்ருக்கு. இன்னும் ஒரு வீடு மட்டும் லெஃப்ட் விட்டு வச்சுருக்கோம். ஓகே, அதிகரிச்சிடலாம். ரைட், ஃப்ளேம் வில்லேஜில் ஒரு வீடை தவிர மிச்சம் எல்லா வீட்டையும் எரிச்சிட்டோம். இன்னும் ஒரு புல்லெட் மட்டும் இருக்குது. அங்கே பாருங்கள், எரியிறான கிராஃபிக்ஸ் எல்லாம் பக்காவாக பண்ணியிருக்கானுங்க. இது மேலே அடிச்சு பார்ப்போம் எரியுமான்னு. ஓகே, பேர்ன் ஆகுது, என்ன ஒன்று பார்ப்போம். காணாமல் போயிடுச்சு, அது பேர்ன் ஆகிட்டு அப்படி காணாமல் போயிடுச்சு. வீடு மட்டும் கம்ப்ளீட்டாக பேர்ன் ஆகி அப்படியே நிற்குது. உள்ள லூட்டெல்லாம் இருக்குது, பேர்ன் ஆனாலும் பீட்டா வச்சனால அப்பப்போ பாட் வந்து கொஞ்சம் இரிட்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, நம்ம ஸிப்லைன் யூஸ் பண்ணி டாப் வியூவில் எப்படி இருக்கணும் போய் பார்ப்போம். அதாவது ஃப்ளேம் வில்லேஜ் எப்படி இருந்த ஃப்ளேம் வில்லேஜ் நம்ம இப்படி ஆகி விட்டோம். அங்கே பாருங்கள், ஃபுல்லாக பேர்ன் ஆகிடுச்சு ஒரு வீடை தவிர. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. Bye friends. I'm not dead. Мерзотница. Ну не снимай меня.